சூரியனின் யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய நாளும் உங்களை இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோ மூலமாக உலகில் சிறந்த 10 தத்துவ ஞானிகள் சொன்ன புகழ்பெற்ற தத்துவங்களை பற்றி பார்க்க போகின்றோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சப்த விருட்டு நிராந்தரே நிராவரணிவன ஒப விஷன் கேவித்தின் நொமிலை சிரவண பரீட்சாவா கருகான. முதலாவது சோக்ரடிஸ். உலகத்தின் முதல் தத்துவ ஞானி என போற்றப்படுகின்றவர் சோக்ரடிஸ். மதவாதிகளை நோக்கி கடவுள் என்பவர் யார் என கேள்வி கேட்ட முதல் பகுத்தறிவாளர். உலகில் எந்த மதமும் தோன்றாத காலகட்டத்திலேயே மனித அறிவின் தோற்றம் மற்றும் தர்க்க சாத்திரம் ஆகியவற்றில் திறன் பெற்று விளங்கியவர் இவர். எனக்கு எதுவும் தெரியாது என்பது எனக்கு தெரியும், ஏனெனில் நான் ஒரு அறிவாளி. இதுதான் சோக்ரடிஸ் அவர்களின் புகழ்பெற்ற தத்துவம். இரண்டாவது பிளாட்டோ. கிரீஸ் நாட்டில் கிறிஸ்துவுக்கு முன் 348 ஆண்டுகளில் வாழ்ந்த ஒரு தத்துவ ஞானி. பிளாட்டோவின் தத்துவங்கள் தான் 2400 ஆண்டுகளாக உலகத்தை ஆண்டு வருகிறது. சோக்ரடிஸின் மாணவரான பிளாட்டோ மேற்கத்திய அறிவியல், வாழ்வு மற்றும் கணித தத்துவத்தில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவர். கண்மூடித்தனமான மத நம்பிக்கைகளை உடைத்ததில் பிளாட்டோவின் தத்துவங்களுக்கு பெரும் பங்கு உண்டு. உள்ளடக்கத்துடன் வாழ்வதே மிகப்பெரிய செல்வம். நல்லவர்களுக்கு சட்டங்கள் தேவையில்லை, ஏனெனில் அவர்கள் பொறுப்புடன் வாழ்வார்கள். கெட்டவர்கள் தங்களுக்கே உரிய சட்டத்தை உருவாக்கிக் கொள்கிறார்கள். இதுதான் பிளாட்டோவின் புகழ்பெற்ற தத்துவம். மூன்றாவது அரிஸ்டோட்டில். மனிதன், இறைவன், அரசியல், இந்த மூன்று பிரிவுகளையும் அலசி ஆராய்ந்து தமது தத்துவ தரிசனமாக உலகுக்கு விளங்கியவர் அரிஸ்டோட்டில். இவர் பிளாட்டோவின் மாணவர். அது மட்டுமல்லாமல் மாவீரனாக திகழ்ந்த அலெக்சாண்டருக்கு 12 ஆண்டுகள் நண்பராகவும் ஆசிரியராகவும் இருந்தவர் அரிஸ்டோட்டில். இந்த உலகம் இறைவனால் தோற்றுவிக்கப்படவில்லை, ஆனால் இந்த உலகத்தை இயக்குபவன் இறைவனே. மனிதன் தனி மனித சிந்தனை கொள்ளாமல் சமூக சிந்தனையோடு வாழ வேண்டும். இதுதான் அரிஸ்டோட்டில் அவர்களுடைய புகழ்பெற்ற தத்துவம். நான்காவது கார்ல் மார்க்ஸ். பொதுவுடைமை கொள்கைகளின் மூலவர்களுள் முக்கியமானவர் கார்ல் மார்க்ஸ். பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளின் அடிப்படையில் வரலாற்றை ஆராய்ந்து சொன்ன இவரது தத்துவங்கள் சமூக பொருளாதார அரசியல் அரங்கில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியது. மூலதனம் துறந்த தொழிலாளரை போன்றது. இது உயிருள்ள தொழிலாளர்களின் உழைப்பை உறிஞ்சி வாழ்கிறது. இதுதான் கார்ல் மார்க்ஸின் புகழ்பெற்ற தத்துவம். ஐந்தாவது டார்வின். மனிதன் எப்படி தோன்றியிருப்பான் என்ற பன்னெடுங்காலமாக தொங்கி நின்ற கேள்விகளுக்கு தெளிவான விடையை சொன்னவர். மனித இனத்தின் பரிணாம வளர்ச்சியை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தெளிவுபடுத்திய வகையில் பல ஆராய்ச்சிக்கான கதவுகளை அகல திறந்து வைத்த பெருமைக்குரியவர் இவர்தான். மனிதன் ஒரு மணி நேரத்தை வீணாக்குகின்றான் என்றால் அவன் வாழ்க்கையின் மதிப்பை உணரவில்லை என்று அர்த்தம். இதுதான் டார்வின் அவர்களின் புகழ்பெற்ற தத்துவம். ஆறாவது விவேகானந்தர். 19 நூற்றாண்டில் இந்தியாவின் தலை சிறந்த சமய தலைவராக திகழ்ந்தவர் விவேகானந்தர். இவரின் கருத்துக்கள் இளைஞர்களிடையே மாபெரும் எழுச்சியை ஏற்படுத்தியது. இவர் இந்தியாவிலும் மேலத்தைய நாடுகளிலும் அத்வைத வேதாந்த தத்துவங்களை அடிப்படையாக கொண்ட பல சொற்பொழிவுகளை ஆற்றியுள்ளார். நீங்கள் யாருக்கும் உதவி செய்ய முடியாது, சேவை மட்டுமே செய்ய முடியும். இதுதான் விவேகானந்தர் அவர்களுடைய புகழ்பெற்ற தத்துவம். ஏழாவது வள்ளலார். வள்ளலார் என்ற ராமலிங்க அடிகளார் ஓர் சிறந்த தத்துவ ஞானி. சாதி சமய வேறுபாடுகளுக்கு எதிரான தமது நிலைப்பாடு காரணமாக ஆன்மீகவாதிகளாலேயே விமர்சனத்துக்குள்ளானவர். அறியாமை என்னும் மாயத் திரைகள் நம்மை விட்டு விலகினால் அரும்பெருஞ்சோதியான ஆண்டவரை நாம் தரிசிக்கலாம். இதுதான் வள்ளலார் அவர்களின் புகழ்பெற்ற தத்துவம். எட்டாவது ஓசோ. சிறு வயதிலிருந்தே தியானத்தில் ஈடுபட்ட ஓஷோ தன்னுடைய 21 வயதில் ஞானமடைந்தார். ஞானமடைதல் என்பது தன்னுணர்வு அல்லது விழிப்புணர்வு நிலை என்பதை குறிப்பதாகும். கடவுள் உன்னிடமிருந்து தன்னை எப்போதும் மறைத்துக் கொள்வதில்லை. நீதான் உன்னுடைய கோபதாபங்களால் அவரை காண முடியாதபடி கண்களை மூடி வைத்துக் கொள்கிறாய். இதுதான் ஓசோ அவர்களின் புகழ்பெற்ற தத்துவம். ஒன்பதாவது புத்தர். தத்துவ ஞானி கௌதம புத்தரை அடிப்படையாக கொண்டு பௌத்த சமயம் உருவாக்கப்பட்டது. கௌதம புத்தருடைய வாழ்க்கையையும் வழிகாட்டல்களையும் பௌத்த சமயம் ஏற்றுக்கொண்டுள்ளது. பிரார்த்தனைகளை விட மிக உயர்ந்தது பொறுமைதான். இதுதான் புத்தரின் புகழ்பெற்ற தத்துவம். பத்தாவது மகாவீரர். சமண சமயத்தின் மைய கருத்துக்களை நிறுவிய துறவி இவர்தான். மூன்று ரத்தினங்கள் என அழைக்கப்படும் நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல் என்ற போதனையை போதித்தவர். அவருடைய போதனைகளும் தத்துவங்களும் இன்றும் உலகம் முழுவதும் அனைத்து தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு போற்றப்படுகின்றது. கவனமுடன் செயலாற்றுங்கள், நல்ல விஷயங்களில் மட்டும் மனதை திருப்புங்கள். இதுதான் மகாவீரரின் புகழ்பெற்ற தத்துவம். ஓகே நேர்களை, இந்த வீடியோ மூலமாக புகழ்பெற்ற தத்துவ ஞானிகளின் 10 தத்துவங்களை பற்றி தெரிந்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும். நான் வினோத்.